हाय फ्रेंड्स सेलू समय इनके नम्बर उर्लकिंग पटाणी मसाल एप्ली पापो अवान और स्पून परीजीको रेवायम इंजी पू मंज तू मल तूल रे स्पून मंज तूल और स्पून काश्मीर मिग तू रे स्पून अब करवे और तीन तक पचपटी वो ऊरा वटाणी ना सर उलगर अर को उपान सटी ना काय वे ऊतिको इत उ मसाल वो नम्बर कल्याण वीटल सापड़वल अंत उ मसाल इन चल रहा है अद टेस्ट अदे फ्लोवर अदे वासनोड़ी से पांग सरीजी ना परीजाची परियवें रोमकें रोमको मीडियम रेको बोध धारा और अंजुर् सप्ला अरे को सूमा और पेर को कमियादा पचपटी उरीची अच्छी उरीच पटाणी वो और विसिल विचरें काज पटाणी पचपटी टेस्ट डिफ्रेंट पचपटा नहीं मोदना ऊरा वी असिल नालंज विसिल विचको आना वह पचपटी पटादा नल्को काज पटाणी वि தக்காளி நல்லா போட்டாச்சு தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு விழுது போடணும் அது நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் பச்சை வாடை போடணும் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க இது எல்லாமே நல்லா சேர்ந்து வர வரை நல்லா போட்டு வதக்கணும் வதக்கனதுக்கு அப்புறமா காஷ்மீர் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கேன் நீங்க வேணா தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க உரப்பு வேணா நான் உரப்பு மீடியமா இருக்கணும்ன்றதுக்காக தான் அப்படி போட்டுக்கேன் வேணா உங்களுக்கு நீங்கள் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் நான் போடுறேன் இந்த மல்லித்தூள் வந்து வெறும் மல்லித்தூள் கிடையாது இதில் வந்து சின்ன சீரகம் சின்ன சீரகமும் மஞ்சத்தூளும் போட்டு நான் அந்த மல்லித்தூள் அரைச்சி வச்சுருக்கேன் ஏற்கனவே அந்த மல்லித்தூள் இது இதில் ரெண்டு ஸ்பூன் போட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி பச்சைப்பட்டாணி வந்து நான் உரித்து வச்சதை வந்து ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன்ல அந்த தான் காய்க்கெல்லாம் இருக்குது இது வந்து இப்ப அந்த கிரேவில அந்த பச்சை வடை போனதுக்கு அப்புறம் அந்த கிரேவில போட்டு நல்லா வதக்கணும் வதக்கி அதோட சேர்ந்து வரப்ப கொஞ்சம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க நிறைய போட்டுறீங்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்து உரிச்சி ஏற்கனவே நான் வச்சிட்டேன் ரொம்ப குழஞ்ச மாதிரி எடுத்தீங்கன்னா தெரியாது உருளைக்கிழங்கு கொஞ்சம் தெரியற மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க உரிச்சி ஒரு கொஞ்சம் பல்லு பல்லா ஒரு பெரிய வெள்ளைப்பூடு அளவுக்கு தெரியற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அதோடு சேர்ந்து வரப்போ கரெக்டாக இல்லைன்னா எல்லாமே மசிஞ்சு உருளைக்கிழங்கே தெரியாது இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும் இந்த எண்ணெயெல்லாம் வந்து அதில் கீழே இருக்கணும் அந்த சட்டியில் வந்து இந்த கிழங்கு ஒட்டக்கூடாது அப்படியே கல்யாண வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும் கொஞ்சம் கூட மாறுதல் இருக்காது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த சேனலில் வர வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டாச்சு இது வந்து இந்த உருளைக்கிழங்கு மசால் வந்து நீங்கள் தயிர் சோறு அப்புறம் சாம்பார் சாதம் அப்புறம் நார்மலாக ரசஞ்சாதம் எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேறு மாதிரி செஞ்சுருப்போம் இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி மசால் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்தளவு தான் நான் செஞ்சுருக்கேன் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு மசால் பட்டாணி மசால் பை ஃப்ரெண்ட்ஸ்